ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லீச்செஸ்டில் நீங்களே எப்படி ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீச்செஸ்டில் நீங்கள் ஆன்லைன் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லீச்செஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற லீச்செஸ்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஆன்லைன் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோர்னமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னாக்கா லீச்செஸ் ஆப்போட ப்ரௌசரில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் லீச்செஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ லீச்செஸ் டாட் ஓஆர்ஜி அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே இதான் லீச்செஸோட பேஜு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த மெனு பட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் எ கேம், அது கீழே அரேனா டோர்னமெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி அரேனா டோர்னமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த அரேனா டோர்னமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் எ நியூ டோர்னமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு இருக்குது. இந்த நேம்ன்றது நீங்கள் உங்கள் டோர்னமெண்ட்டுக்கான டைட்டில். இது நீங்கள் உங்கள் நேமே கொடுத்துக்கலாம், இல்லை எது வேணால் நீங்கள் உங்கள் டைட்டில் கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து இதில் விஷி ஆனந்த் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோடய டோர்னமெண்ட்டோட டைட்டில் நேம் வந்து விஷி ஆனந்த் அரினா டோர்னமெண்ட். அதுக்கடுத்து ரேட்டட்னு இருக்குது. ஸோ நீங்கள் ரேட்டட் வேணும்னா அது க்ரீனில் வச்சுக்கோங்க, இல்லை ரேட்டட் வேணான்னா நீங்கள் ரெட்டில் வச்சுக்கோங்க. நான் ரேட்டட் வேணாம் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ வேரியண்ட் அப்படின்றது என்னென்னா நிறைய செஸ் கேம்ஸோட டைப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், க்ரேசி ஹவுஸ் செஸ், 960, கிங் ஆஃப் த ஹில். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டைப் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்றது உங்களுடைய போர்டோட பொசிஷன். ஸோ போர்டு வந்து இனிஷியல் பொசிஷனில் இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஓப்பனிங்கில் உங்கள் போர்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இனிஷியல் பொசிஷனே கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து கிளாக் இனிஷியல் டைம். ஸோ உங்கள் கிளாக்கோட டைம் அது. ஸோ நீங்கள் இவ்வளோ டைம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இந்த இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டைம் வேணுமோ நீங்கள் கிளாக் டைம் கொடுத்துக்கலாம். நான் வந்து 3 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, 3 மினிட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து கிளாக் இன்க்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் தேவையோ அவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் இப்போது 2 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய டைம் வந்து 3+2. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா டியூரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டியூரேஷன் அப்படின்றது உங்கள் டோர்னமெண்ட்டோட டோட்டல் டைம் டியூரேஷன். நீங்கள் எவ்வளோ நேரம் டோர்னமெண்ட் நடத்த போகிறீங்களோ அந்த அவ்வளோ நேரம் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரேனா டோர்னமெண்ட், சிஸ் டோர்னமெண்ட் மாதிரி கிடையாது. ஸோ அரேனா டோர்னமெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் விளையாடிட்டே இருக்கலாம். அதாவது 4 ரவுண்ட்ஸ், 5 ரவுண்ட்ஸ் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பிளேயரும் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கேம் முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து பேரிங் வந்து குயிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கெலாம் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் கேம் முடிச்சதும் இன்னொருத்தர் கேம் முடிச்சிருந்தாங்கனாக்கா உங்களுக்கு அவங்க கூட பேரிங் போட்டு பேரிங் வந்துடும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை கேம்ஸ் சொன்னாலும் விளையாட முடியும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கேம்ஸை முடிக்க முடிக்க நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸிங்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் அப்படின்றதுலாம் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட ஒரு 4 ரவுண்ட்ஸாக விளையாடணும், 5 ரவுண்ட்ஸாக விளையாடணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இங்கே கிடையாது. இதுதான் வந்து அரேனா டோர்னமெண்ட்.
ஸோ இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 60 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது 1 ஹவர் டைம் டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா டைம் பிஃபோர் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படணும்னா, நீங்கள் டோர்னமெண்ட்டை இன்றைக்கே கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டைம் பிஃபோர் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றதில் நீங்கள் எவ்வளோ டைம் முன்னாடி டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணோம் பிளேயர்ஸ்க்கு அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டோர்னமெண்ட் வந்து இன்னொரு நாள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, சப்போஸ் வந்து நீங்கள் நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 1 வீக் கழித்து கண்டக்ட் பண்ண போகிறீங்கனாக்கா என்றைக்கு டேட்டு டைம் அப்படின்றத வந்து நீங்கள் அடுத்து கீழே வரக்கூடிய அட்வான்ஸ் செட்டிங்கில் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, இதை அப்படியே பிளாங்காக விட்டுடலாம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா டோர்னமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து டோர்னமெண்ட் பற்றி நீங்கள் பிளேயர்ஸ்க்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எதுவும் கொடுக்கல அதில். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஷோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குது. பாஸ்வேர்டு அப்படின்றது என்னென்னா உங்கள் டோர்னமெண்ட்குள்ளே பிளேயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் இதில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இல்லை எல்லாருமே வந்து பாஸ்வேர்டு தேவையில்லை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை பிளாங்காக விட்டுடலாம். இப்போ நான் இதை பிளாங்காக விட்டுடுறேன். அதுக்கடுத்து என்னக்குன்னா ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் டீம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டீம் க்ரியேட் பண்ணி அந்த டீமுக்குள்ளே மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் உங்கள் டோர்னமெண்ட்டில் விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதுனா இங்கே அந்த டீமோட நேம் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை டீம்லாம் எதுவும் இல்லை எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா இதை நீங்கள் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் இப்போ இதை நோ ரெஸ்ட்ரிக்ஷனே கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ரேட்டட் கேம்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து இதில் இந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிற பிளேயர்ஸ் வந்து மினிமம் இத்தனை ரேட்டட் கேம்ஸ் விளையாடி இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதனால் கொடுக்குறதா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தேவையில்லைன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ரேட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மினிமம் ரேட்டிங் அப்படின்னா என்னென்னா டோர்னமெண்ட்டில் விளையாட போகிற பிளேயர்ஸ் வந்து மினிமம் இவ்வளோ ரேட்டிங் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதனா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குதுன்னா கொடுக்கலாம், இல்லைனா நோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி ரேட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா பிளேயர்ஸோட ரேட்டிங் வந்து எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம் அப்படின்றதுக்காகனா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நான் இதிலே வந்து நோ ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அலோ பெஸ்ட் செக் அப்படின்னு இருக்குது. இந்த பேசிக் அப்படின்றது என்னென்னாக்கா இப்போ ஒரு கேமுக்கான டைம் கொடுத்துருக்கோம், 3 மினிட்ஸ் ப்ளஸ் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஒரு பிளேயர் வந்து அந்த டைம் வந்து பாதியாக குறைச்சிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த பேசிக் அப்படின்ற சிம்பிள் அங்கே இருக்கும், அதாவது ஒரு ஃபயர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் கிளிக் பண்ணாக்கா அவங்க டைம் வந்து பாதியாக குறைஞ்சிரும், 3 மினிட்ஸ் பதில் 1 மினிட் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு குறைஞ்சிரும். இப்போ அதனால் அவருக்கு என்ன யூஸ்னாக்கா அந்த 1 மினிட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவர் வின் பண்ணிட்டாருனாக்கா அவரோட பாயிண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு கேம் வின் பண்ணாக்கா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. இந்த பர்செக் யூஸ் பண்ணி அவர் வந்து கேம் விளையாடி வின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு 3 பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பர்செக். ஸோ இந்த பர்செக் வந்து நீங்கள் உங்கள் டோர்னமெண்ட்டில் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ரீன்லேயே விட்டுடுங்க, இல்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி ரெட்டில் மாற்றிடுங்க. அதுக்கடுத்து சேட் ரூம் அப்படின்ருக்கு. ஸோ இது வந்து டோர்னமெண்ட்ஸ் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே சேட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஆப்ஷனு. இது நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரீனில் விட்டுடுங்க, சேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதை ரெட்டில் மாற்றிருக்கு. அதுக்கடுத்து அரேனா ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த அரேனா டோர்னமெண்ட்டில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மேட்ச்க்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் அப்படி கிடைக்கும். இதே வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து டபுள் ஆகும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேம் வின் பண்ணுறீங்க 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கண்டினியூஸாக செகண்ட் கேமை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கேமுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. அதேமாதிரி அடுத்து தேர்ட் கேமை நீங்கள் கண்டினியூஸாக வின் பண்ணிங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த அரேனா ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்றது. இதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை க்ரீனில் விட்டுடுங்க, இல்லை அலோவ் பண்ணல அப்படின்னா இதை ரெட்டில் மாற்றிடுங்க. அலோவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேமுக்கும் வந்து 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், பாயிண்ட்ஸ் வந்து டபுள் ஆகாது. ஸோ இதை நான் க்ரீன்லேயே விட்டுடுறேன். அதுக்கடுத்து தான் முக்கியமானது என்னென்னாக்கா கஸ்டம் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் உங்கள் டோர்னமெண்ட் என்றைக்கு எந்த டைமில் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு வருது. இது வந்து நீங்கள் எந்த டேட்டில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் செப்டம்பர் 5th அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 5th செப்டம்பர் 2020 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து டைம் இருக்குது.
அடுத்து டைம் இருக்குது. டைம் வந்து நீங்கள் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 17 hours அப்படின்னு கொடுக்குறேன், அதாவது 5 o'clock ஈவினிங் 5 o'clock கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் இதில் செட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஓகே ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் அரேனா டோர்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் கடைசியாக க்ரியேட் எ நியூ டோர்னமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் டோர்னமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன டைட்டில் கொடுத்தனோ அந்த டைட்டில் வந்திருக்கு பாருங்கள், விஷி ஆனந்த் அரேனா அப்படின்னு வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்து இதில் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளேயராக இதில் ஆட் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்னோடய நேம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி ஒரு செஸ் கோட்ஸ் வந்துட்டுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபயர் சிம்பிள் இருக்குது, அதுதான் வந்து இப்போ நாம் க்ரியேட் பண்ண டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3+2 பிளிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் க்ரியேட் பண்ண டோர்னமெண்ட் வந்து ஒரு பிளிட்ஸ் டோர்னமெண்ட், அதுக்கான கிளாக் டைம் வந்து 3+2. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1H அப்படின்னு இருக்குது. ஸோ 1H அப்படின்றது 1 hour டியூரேஷன் டோட்டல் டைம் அது. அதுக்கடுத்து கேஷுவல் அப்படின்னு இருக்குது. ஸோ கேஷுவல் அப்படின்றது நாம் ரேட்டிங் டோர்னமெண்ட் கொடுத்தோமா கேஷுவல் கொடுத்தோமான்னா நம்ம கேஷுவல் டோர்னமெண்ட் தான் கொடுத்தோம், ரேட்டிங் கொடுக்கல. அதுக்கு பக்கத்தில் வந்து அரேனா. ஸோ இது வந்து ஒரு அரேனா டோர்னமெண்ட், நாட் ஸ்விஸ் டோர்னமெண்ட். அதுக்கடுத்து வந்து ஒரு ப்ளூ கலரில் அந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் கொடுத்த டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா நம்ம, அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் அதில் போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து சேவ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கனாக்கா உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். அதுக்காக தான் அந்த செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோர்னமெண்ட் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டோட டேட் அண்டு டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அடுத்து என்னோடய நேம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டுருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கு. நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் நேம் அப்படி விட்டுடலாம், இல்லைனாக்கா இதில் வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் நேம் அதிலேருந்து போயிடும். ஸோ நான் வித்ட்ரா கொடுத்துட்டேன், என்னோடய நேம் போயிடுச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்ட்டு இருக்கு, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னா திரும்ப ஜாயின் கொடுத்துங்க. ஜாயின் கொடுத்தா உங்கள் நேம் இதில் ஜாயின் ஆகிடும். நான் ஜாயின் கொடுக்குறேன். ஸோ நேம் ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அரேனா டோர்னமெண்ட்டை லீச்சஸ்லேயே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட லிங்க்கை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட லிங்க்கை எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்கிற leeches.org/tournament அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம க்ரியேட் பண்ண விஷி ஆனந்த் அரேனா அப்படின்ற டோர்னமெண்ட்டோட லிங்க் இருக்குது. இதை ஷேர் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் லீச்சஸில் ஒரு ஆன்லைன் அரேனா டோர்னமெண்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் இதே லீச்சஸில் ஒரு ஸ்விஸ் டோர்னமெண்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.